Powerful people come from powerful places. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலை லெவலில் இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும், ரெக்ஸ் ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா 4 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் தமிழ் யூடியூபர் ஓகேவா. அவர் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தமிழில் மேக் பண்ணுறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நமக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தாங்க ஓகே, அதாவது மரணஜாக்கோ வீட்டின்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்னார். நம்மளும் பார்த்தீங்கன்னா சரி ப்ரோ போடலாம்னு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அவரும் அவரோட சேனல் வந்து போட்டிருக்காரு, அவரோட கேட்டு நம்மளும் போடுறோம் ஓகேவா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், மாசாக இருக்கும், கெத்தாக இருக்கும். அவரோட தமிழ்நெல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, நீங்களே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவர் மாதிரியே எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நெல் மேக் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, ஏதாவது வீடியோ பாருங்கள். ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகேவா. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாமா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தாங்க தேவை. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படின்னு போட்டால் வந்துடும். ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா இதே பேரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் போடுங்க. அங்கே கேன்வா அப்படின்னு போட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லோடு பார்த்தீங்கன்னா ஆயிரும் ஓகேவா. இங்கே உங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணிங்க. கிரியேட்டிவ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த யூடியூப் அந்த ப்ரீசனேஷன் அது நேரம் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்படின்னு இருக்கும், அந்த பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. பிளாங்க் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்து நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மறுபடியும் சொல்லுங்கள், அந்த ப்ளஸ் பட்டன் வந்துடும். அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோக்கான ஃபோட்டோ இருக்குல்ல, தம்ப்நெயில் ஃபோட்டோ. இப்போ அதாவது கன் கலெக்ஷன்னா கன் கலெக்ஷன், அதாவது எய்ம் ஏதாவது ஒன்று அடிக்கிற என்னது கிளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவேன் ஓகேவா. வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்க அந்த ரிலேட்டடான தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வச்சுருங்க ஓகேவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்து ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் விடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா கேப் விட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா வைங்க ஓகேவா. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இழுத்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நச்சுனு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா வைக்கிறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நண்பா ஓகேவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தால் போதும், அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து எழுத போகிறோம். அந்த ஒரு ரீசனால தான் நண்பா ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனே கொடுங்க. அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலர் கேப் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா சர்ச் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே நெட் ஓப்பன் ஓகே. அந்த டெக்ஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளே நெட் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணால் போதும் நண்பா ஓகேவா. அந்த ப்ளே நெட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை தான் வரும் ஓகேவா. அது அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு அப்புறம் கலர் அப்புறம் அந்த ஷேடோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் அப்னு ஒன்று இருக்கும் நான் பண்ணது, எடிட் அப்னு இருக்கும். அந்த எடிட்டை கெடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாமோ அதை வந்து எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் பவர், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேடட் வீல் வருது அப்படின்னா ஓபி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுதுவார். நீங்களே அவரோட சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு அப்படின்னா அந்த பன்னி எம்பி வட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஞ்ச் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சும்மா டபுள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போடுவார். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா பன்னி எம்பி 40 அவர் தமிழ்லாம் நான் இப்போ நம்ம தமிழில் போட்டிருப்பேன், அவர் அதான் போட்டனால பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேர்த்து போட்டுட்டேங்க ஓகேவா. அவ்வளோதாங்க, வேற இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும், ஆப்பை ஓப்பன் பண்ணி கரெக்டாக யூடியூப் தமிழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற நிறைய இது இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே. அந்த பிளாங்க் இருக்கும், அந்த பிளாங்கை கொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ போய் அந்த ரிலேட்டடான ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க நண்பா ஓகேவா. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் பெருசு பண்ணிக்கலாம், சிறுசு பண்ணுறதா இருந்தாலும் சிறுசு பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் விருப்பம் தாங்க ஓகேவா.
உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவரோட தம்ப்நெயில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எழுத பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் தான் சொல்கிறேன் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள். ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான். ஓகே அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் நண்பா. ஓகேவா? அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிறுசு பண்ணுறதா இருந்தாலும் சிறுசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணுறதா இருந்தாலும் பெருசு பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் மட்டும்தான் நண்பா. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சேவ் ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகாது. நச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே இது ஃபுல்லாக ஆனவே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டாட்டா பை பை. சி யூ பை கைஸ். ஓகேவா? பை பை. லவ் யூ ஆல்.